ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னோ சாரஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஃபைல் கம்ப்ரெஷன். ஒரு ஃபைலோட சைஸை கம்மியாக்குறதுக்கு பேர் தான் கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த கம்ப்ரெஷன் இன்னைக்கு பண்றதுக்காக நான் ரெண்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வின்ட்ரார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 7-Zip. இப்போ இருக்கிற இந்த ஸ்பைடர்மேன் ஃபைல தான் நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ண போறோம். இந்த ஃபைலோட சைஸ் உங்களுக்கே தெரியும், 16 MB. இந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் நம்ம வின்ட்ரார்ல கம்ப்ரஸ் பண்ணிட்டு அப்புறமா 7-Zip பண்ணலாம். விண்டரில் போயிட்டு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு வச்சா அது கொஞ்சம் சைஸ் கம்மியாக கம்ப்ரஸ் ஆகும். அப்புறம் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த டிக்ஷனரி சைஸ் வந்து 128 256 வரைக்கும் வச்சுக்கோங்க. அது வச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக கமெண்ட் ஆப்ஷன் கூட இருக்குது, அதில் நீங்கள் ஏதாவது எழுதிக்கணும்னா டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபைலோட சைஸ் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன், 16 MB. நல்லா பார்த்துக்கோங்க, நான் எதுவும் ஃபேக்காலாம் போடல. நிறைய யூடியூபர்ஸ் ஃபேக் போடுவாங்க, நான் அந்த மாதிரி ஃபேக்காலாம் போடல. இது 100% ஒரிஜினல். இப்போ கம்ப்ரஸ் கிளிக் பண்ணியாச்சு, கம்ப்ரஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, வெயிட் பண்ணுவோம், கம்ப்ரஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட் வரைக்கும் டைம் எடுக்கும். ஃபைல் கம்ப்ரெஷன் கூட உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன், அது ஒரு காரணம் இருக்குது. நிறைய பேர் இது வந்து ஃபேக்னு நினைப்பீங்க, அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபைலை காட்டுறேன். கம்ப்ரெஷனை எது வந்து ரொம்ப அதிகமான நேரம் எடுத்து கம்ப்ரஸ் ஆகுதோ அதோடய சைஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, கம்ப்ரெஷன் எண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 7-Zip பண்ணி பார்ப்போம். 7-Zip நிறைய பேருக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் தான். ஓகே, கம்ப்ரெஷன் எண்ட் ஆக போகுது, 87%. ஓகே, கம்ப்ரெஷன் எண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அந்த ஃபைல் வந்து இப்போ ரேர் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 91.9 MB. இது வந்து 100% ரியல் தான். இது வந்து நான் ஃபேக்னு சொல்ல மாட்டேன், இது 100% ரியல். இது வந்து இப்போ 91.9 MB வந்து இது கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நம்பாட்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உள்ள அந்த கேமோட ஃபைல் பார்த்தீங்கன்னா 600 MB இருக்குது. இது வந்து ஒரிஜினல் கம்ப்ரெஷன்னா, இது ஃபேக் கிடையாது. வேணும்னா சொல்லுங்க, இந்த ஃபைலை கூட உங்களுக்கு மீடியா ஃபைலில் அப்லோட் பண்ணி லிங்க் தரேன். ஓகே, இந்த ஃபைலை டெலீட் பண்ணுவோம். இப்போ 7-Zip சாஃப்ட்வேரை ட்ரை பண்ணலாம். 7-Zip ஓப்பன் பண்ணி ஆட் டு ஆர்க்கைவ் கொடுங்க. ஆட் டு ஆர்க்கைவ் கொடுத்து உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் LZMA2 வைக்கிறேன். ஃபைல் கம்ப்ரெஷனோட மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட்டு MB வேர்ட்ஸ் இஸ் கேலாம் செட் பண்ணலாம். ஓகே, இது வந்து நீங்கள் 64 வச்சுக்கோங்க, அப்போ தான் கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப கம்மியான சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டுருக்கு, ரெக்கார்டு ஓடுது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் கம்ப்ரஸ் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இதுவும் நான் வந்து ஸ்கிப் பண்ணல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கம்ப்ரஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் சில பேர் வந்து இதை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கம்ப்ரஸ் ஆகாது. ஆகினாலும் வந்து கம்மி MB-ல தான், ஒரு 3-4 MB தான் கம்ப்ரஸ் ஆகும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ட் சைஸ் இருக்குல்ல, அது நீங்கள் வைக்கிறது தான் ப்ராப்ளமே. வாட் நான் இப்போ அந்த ஃப்ரீ ஃபயரோட ஃபைலு கூட ஓபிபியும் ஏபிகேவும் கம்ப்ரஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு, 500 MB 500 MBக்கே திருப்பி கம்ப்ரஸ் ஆச்சு. அப்புறம் என்னடா ப்ராப்ளம்னு பார்த்தா, நான் வேர்ட் சைஸை சேஞ்ச் ஆகணுன்னே கம்ப்ரஷன் சைஸும் கம்மியாக ஆரம்பிச்சுது. எல்லோரும் கம்ப்ரஷன் சைஸை வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஓகே, நீங்களே பார்த்தீங்கல்ல அந்த ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95 MB. இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, ஒரு 3-4 MB டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. Thanks for watching.